இரவு சற்றப்ப 7 மணிக்கு ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற ரயில் விபத்தில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டது என்பதை நாம் அனைவருமே உணர்வோம். அந்த வகையில் தமிழகத்திற்கு வந்து கொண்டிருந்த ரயிலும் விபத்துக்குள்ளானது. அந்த விபத்துக்குள்ளான ரயிலில் ஏராளமானவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக வருவாய்த்துறை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அந்த துறையின் செயலாளர் இன்றைக்கு அங்கே சென்றிருக்கிறார். அவர்களிடத்தில் தொடர்ந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு சம்பந்தப்பட்ட மாநில நிர்வாகத்தோடும் ரயில்வே நிர்வாகத்தோடும் கட்டுப்பாட்டு அறையின் மூலம் இருந்து விசாரித்தறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாகங்களோடு ஒருங்கிணைந்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர், போக்குவரத்துத்துறை அமைச்சர் இரு அமைச்சர்களையும், வருவாய்த்துறையின் செயலாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களையும் சம்பவம் நடந்த இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று இரவு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து கொண்டு சிறப்பு ரயில் ஒன்று சென்னைக்கு வரும் என்று சொல்லப்பட்டது. உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களையும் எங்களையும் இங்கே வர சொல்லி சம்பந்தப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் அந்த துறையைச் சேர்ந்த அனைத்து செயலாளர் உள்ளிட்ட அலுவலர்களும் வந்திருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அங்கே காயமுற்று வருபவர்களை கண்காணிப்பதற்கும் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் நேற்றைக்கு சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஓமந்தூரார் கல்லூரி மருத்துவமனை, ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை, கேஎம்சி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, ராயப்பேட்டை மருத்துவமனை ஆகிய 6 மருத்துவமனைகளிலும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான 207 படுக்கைகளை தயார் நிலையில் வைத்திருந்தோம். அதோடு மட்டுமல்லாது கிரீன் வார்டு என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு 205 படுக்கைகளை தயார் நிலையில் வைத்திருந்தோம். இந்த விபத்துக்குள்ளானவர்களை வந்தால் அவர்களை கண்காணிப்பதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் 305 மருத்துவர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் 36 மருத்துவர்கள், 30 மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் மருந்து மாத்திரை வசதிகளோடு இங்கே காத்திருக்கிறார்கள். ஒரு 6 குழுக்களாக மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் இங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரயிலில் வந்தவர்கள் நேற்றைக்கு ரயில்வே துறையின் மூலம் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் அவர்களும் வருவாய்த்துறை செயலாளர் அவர்களும் ரயில்வே நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு எவ்வளவு பேர் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விஷயங்களை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் 294 பேர் நேற்றைக்கு அங்கிருந்து சிறப்பு ரயிலின் மூலம் வந்து கொண்டிருந்தார்கள். இவர்களில் பெரும்பகுதியானவர்கள் ஆங்காங்கே அவர்கள் இறங்க வேண்டிய இடங்களில் இறங்கி சென்ட்ரலுக்கு வந்திருப்பவர்கள் 137 பேர். இந்த 137 பேரில் 8 பேர் காயமுற்று வந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டது. அந்த 8 பேரையும், அதில் ஒருவர் கேரளாவைச் சேர்ந்தவர், ஒரு 2-3 பேர் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், இங்கே வேறு வேறு பணிகளுக்காக வந்தவர்கள். கார்த்திகேயன் என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இங்கே இந்த ரயிலிலிருந்து இறங்கியவுடன் மருத்துவ குழுவினர் பரிசோதித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை செய்து தந்திருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய அம்மையாரும் அவருடைய குடும்பத்தினர் 4 பேரும்
ராணிப்பேட்டையில் வேறொரு சிகிச்சைக்காக செல்வதற்காக வந்திருந்தவர்கள். அவர்களில் இருவருக்கு சிறிய அளவிலான காயங்கள், ஒருவருக்கு மட்டும் இந்த முழங்கையில் ஏற்பட்ட அந்த பாதிப்புக்கு எக்ஸ்ரே எடுப்பதற்கு உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். வந்திருப்பவர்களையும் கூட ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு இங்கே தயார் நிலையில் இருந்த 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகளின் மூலம் அங்கே அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு தேவையான முதலுதவிகளை அளித்து அங்கிருந்து அவரவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு வருவாய்த்துறையின் சார்பில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேருந்துகளை ஏற்பாடு செய்து அவரவர்கள் ஊருக்கு செல்வதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். இதில் காயமுற்று வந்திருக்கிற அந்த 8 பேரும் கூட மிதமான காய பாதிப்புகளை உள்ளவர்கள்தான் என்பது இன்றைக்கு அறியப்படுகிறது. யாருக்கும் அதிதீவிர சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய அளவுக்கான பெரிய பாதிப்புகள் இல்லை என்பதும் இங்கே உறுதியாக இருக்கிறது. இங்கே ரயில்வே நிலையத்தில் இருப்பதைப் போலவே 36 மருத்துவர்கள், 30 மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் இருப்பதைப் போலவே சென்னை விமான நிலையத்திலும் ஒரு மருத்துவர் குழு தயார் நிலையில் இருக்கிறது. அங்கேயும் யாரேனும் வந்தாலும், விமானங்களின் மூலம் வந்தாலும் கூட அவர்களுக்கு அங்கே சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நேற்றைக்கு நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளுக்கு நேரடியாக சென்று அங்கே உள்ள மருத்துவ கட்டமைப்பை உறுதி செய்து வந்திருக்கிறார்கள். எனவே சென்னையில் இருக்கிற 6 மருத்துவமனைகளிலும் 207 அதிதீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகளும் 250 கிரீன் ஜோன் படுக்கைகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இப்பொழுது வந்த 8 பேருக்கும் சிகிச்சை மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை இரு துறைகளும் இணைந்து செய்திருக்கிறது. இதுவரை அந்த மாதிரியான எந்த தகவலும் இல்லை. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கான உயிர் பாதிப்பு எதுவும் இருப்பதாக இதுவரை இல்லை. மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கே சென்றிருக்கிறார். அதேபோல் போக்குவரத்துத்துறையின் அமைச்சரையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். வருவாய்த்துறையின் செயலாளர் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த அலுவலர்களும் தொடர்ந்து அங்கே ரயில்வே நிர்வாகத்தோடும் ஒடிசா மாநில உயர் அலுவலர்களோடும் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள். இதுவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு யாருக்கும் உயிர் பாதிப்பு இருப்பதாகவோ பெரிய அளவிலான விபத்துக்குள்ளாகி காயங்கள் ஏற்பட்டு அங்கேயும் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாகவோ இதுவரை சொல்லப்படவில்லை. என்றாலும் தொடர்ந்து விசாரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஏதாவது தகவல் தெரியுமானால் உறுதியாக உங்களிடத்தில் சொல்ல. ஊர்களில் இறங்கியவர்கள் போக இங்க வந்தது 137 பேர். இதுல 8 பேருக்கு மட்டும்தான் காயம். அந்த 8 பேரும் இப்போது கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அனிஷ் என்பவர், கார்த்திகேயன் என்பவர், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர். இப்படி 8 பேர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் முதலுதவிகள் இங்கேயே செய்யப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸ்கேன் போன்ற அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவரவர்கள் செல்லும் ஊர்களுக்கு அவர்களை அனுப்பி வைப்பதற்கு வசதியாக வருவாய்த்துறை பேருந்து போன்ற பல்வேறு வசதிகளையும் செய்திருக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, இங்கே எங்கே விபத்து நடந்ததோ அந்த இடத்துலையும் நம்ம 2 மினிஸ்டர்ஸ் போயிருக்காங்க, 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர் போயிருக்காங்க. அங்கேயும் யார் யாருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு தான் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே வெறும்னா உடனே ட்ரெயினில் ஏறணும் அனுப்பல, அவங்களுக்கு வேண்டிய முதலுதவிகளெல்லாம் செஞ்சு தான் அனுப்பியிருக்காங்க. அங்க வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கடைசி பயணி பாதிப்பு தெரிகிற வரையில் அங்கே இருந்து அலுவலர்களை அங்கே கண்காணிக்க சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் தான் இரு அமைச்சர்களை உடனடியாக அனுப்பினார். அங்கேயும் கூட நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு போவதற்கு 5 மணி நேரம் ஆகும் என்கின்ற நிலையில் அவர் அங்கே செல்வதற்குரிய அந்த சிறப்பு பயண வசதியை ஒடிசா மாநில அரசே செய்து தந்திருக்கிறது.
அவர் உடனடியாக நேற்றைக்கு விரைந்து சென்று அங்கே அந்த பணிகளை கவனித்து வருகிறார். எந்த பாதிப்பு தமிழ்நாட்டை பாதிப்பு ஒட்டுமொத்தமாக மனித இனத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்று. தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நிச்சயம் உடனடியாக பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களிடத்தில் சொல்லப்படும்.